ஒரே தேக்கமான நிலையிலே நாம் வாழாதபடி நம்முடைய வாழ்விலே ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு உயர்ந்து வேறு விதமாக நன்றாக இருப்பதற்காக கர்த்தர் இப்படி நாம் இந்த நிலையிலிருந்து இப்பொழுது இருக்கிற இந்த நிலையிலிருந்து உங்களை சிருஷ்டித்த அந்த அவர் எப்படி இருக்கிறாரோ அதே வண்ணமாகவே ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை அடைந்து நீங்கள் எப்படி மறுரூபமாக முடியும் என்பதை ஒவ்வொரு படியாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த உலகத்தில் மனிதர்கள் பொதுவாக வெளிப்புறமான சில மாற்றங்களை செய்து பிறகு அவர்கள் ஏதோ அவர்கள் ஒரு நிலைக்கு அடையும்படி பார்க்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, என்றைக்கு நாம் மறுபடியும் பிறந்தோமோ கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புது சிருஷ்டியாக நாம் தேவன் நம்மை உள்ளத்திலே நம்முடைய ஆவியிலே மாற்றியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய ஒரு நிலை உள்ளே, அது எப்படி நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள் என்றால் பேதுரு சொல்கிறார், அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே தேவனுடைய வசனத்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். அந்த வித்து தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனம் யார்?
வேதம் சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்போ வார்த்தையும் தேவனும் ஒன்று. அந்த வார்த்தை என்ன? வேதம் சொல்லுகிறது வசனம் விதையாக இருக்கிறது. மார்க் 4 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது இயேசுநாதர் ஓமையை எடுத்து சொல்லும் பொழுது அங்கே சொன்னார், வசனம் என்பது ஒரு விதைக்கு ஒப்பாயிருக்கு, விதையாக இருக்கிறது. அப்போ அந்த விதை உங்களுக்குள்ளே வரும்பொழுது தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்டு விசுவாசிகள் ஆகும்படி பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் அந்த வார்த்தையை உள்ளே ஏற்றுக்கொண்ட பிறகு வேதம் சொல்கிறது நீங்கள் ஆவியிலே நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்கள். அப்படியானால் அந்த வித்து எப்படி இருக்கிறதோ அது போலவே உள்ளே நீங்கள் தேவனைப் போலவே இருக்கிறீர்கள். மனுஷனை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி, அவர் ரூபத்தின்படியே சிருஷ்டித்தார். ஆனால் ஒரு மனிதன் செய்த பாவத்தினாலே மனிதன் தேவ சாயலை இழந்து வேதம் சொல்லுகிறது பாவ மனுஷனாய் அல்லது பாவ மனுஷனுடைய சாயலை அவன் அடைந்தான். ரோமர் 8 நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். உலகத்தில் எல்லாரும் நம்மெல்லாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது வேதம் சொல்லுகிறது பாவ மாம்சத்தின் சாயலாக நாம் இருந்தோம். இப்போ ரட்சிப்பின் வழியாக இப்பொழுது உள்ளே நீங்கள் மறுபடியும் பிறந்த நீங்கள் உங்களுக்கு திரும்பவும் அவருடைய சாயலை தருவதற்காக ரோமர் 8:3 சொல்லுகிறது மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அப்படின்னா வேதத்திலே பவுல் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீங்களும் நானும் அவர் எப்படி இருக்கிறாரோ அதை போலவே நாம் மாறும்படி அவரோ நம்மை போல மாறினார். தேவனுடைய குமாரன் யார்? எபிரேயர் வசனம் 1:1-3 சொல்லும் பொழுது அவர் தேவனுடைய தற்சொரூபமானவர். அவர் இந்த உலகத்தில் அவரை போல நம்மை மாற்றுவதற்காக அவரோ நம்முடைய இடத்தை பாவ மாம்சத்திலே பாவ மாம்சத்தின் சாயலாக அவர் நமக்காக அந்த சிலுவையிலே வேதம் சொல்லுகிறது பாவமே அறியாத அவர் பாவமானார். ஏன் அவர் பாவமானார்? வேதம் சொல்லுகிறது உங்களையும் என்னையும் நீதியை அறியாத நம்மை தேவ நீதியாக மாற்றும்படி. ஏதோ கோயிலில் வந்தோம் நம்ம வந்து ஒரு மெம்பர் ஆயிட்டோன்ற இதில் இருக்கக்கூடாது. நமக்கு என்ன நடந்தது இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் யார், எனக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது சூழ்நிலைகள் மாறும் பொழுது பிரச்சனைகள் வரும்பொழுது வாக்கு தத்தங்களை பெற முடியாத சில நெருக்கங்கள் நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத சூழ்நிலைகள் வந்தாலும் அசைக்கப்படாமல் நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டுமானால் உங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கிறது, நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்திருந்தால்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும். அல்லது வேத வசனத்தின் அறிவு இல்லாமல் போகும் பட்சத்திலே நீங்கள் மரித்தால் கண்டிப்பாக பரலோகம் போவீங்க, ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிற காலங்களிலே எதிர்ப்புகள், பிரச்சனை, வியாதி, மன உளைச்சலை, பிசாசு பலவிதமான சூழ்நிலை கொண்டு வரும் பொழுது நீங்கள் அவமானப்பட்டு தலை குனிந்து வாழுகிறதல்ல, நீங்கள் ஜெயிப்பீர்கள். சில குடும்பங்களிலே யாராவது ஒருவர் ரட்சிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை சுற்றிருக்கிற எல்லா சொந்தக்காரம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இவர்கள் வர வர பலவீனம் அடைந்து வியாதிப்பட்டு வறுமையிலும் தரித்திரத்திலும் அந்த குடும்பம் சரி, அந்த மகள் அந்த மகன் மரித்து போவாரானால் சுற்றி இருக்கவங்க சொல்றாங்க போனாங்க என்ன கதியில வாழ்ந்துட்டு இருக்காங்க பாரு. பிறகு அவருடைய பிள்ளைகள் அவருடைய சந்ததி கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பயப்படுகிறார்கள். சில பேர் சொல்றாங்க இவரை ஏற்றுக்கொண்டா நிறைய கஷ்டங்கள் இருக்கும், ஞானஸ்தானம் எடுத்தா இன்னும் நிறைய கஷ்டம் வரும். இப்படி தவறு தவறா தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது இவரை பின்பற்றினால் இவரை விசுவாசித்தால் தாவீது சொல்லுகிறான் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம், அதாவது நீங்கள் ஜீவிக்கும் நாளெல்லாம் உங்களை என்ன தொடரும், பாவமும் சாபமும் வியாதியும் கஷ்டமும் அல்ல. மிக அருமையாய் ஒரு தீர்க்க தரிசனமாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்து அங்கே தாவீது சொல்லுகிறான்
வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாம் சொல்லுவோம், திரும்ப சொல்லுங்க, பக்கத்தில் ஆளை பார்த்து கொஞ்சம் சிரிச்சு சொல்லுங்க, என்ன தொடரும்? கஷ்டம் தொடருமா, வியாதி தொடருமா, தோல்வி தொடருமா? நம்ம படிக்கிறோம், ஆனா அதை குறித்து சரியா நம்ம யோசிக்கிறத விட்டுறோம். நீங்க கேட்கலாம், ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? ஆவிக்குரியவன் யார்? மறுரூபம் என்றால் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் மாற முடியும். ரட்சிக்கப்பட்டு கோயிலில் வந்து ஞானஸ்நானம் பெற்றுட்டா, ஒரு மெம்பர் ஆயிட்டா, நீங்க மாறிடுவீங்கன்னு சொல்லலை. ஆனா சபை மாத்துச்சு. என்ன மாத்தினாங்கன்னா, உடைய மாத்தி விட்டாங்க. நீங்க போட்டிருக்கிற சில காரியங்களை இதெல்லாம் கழட்டிடு, நீ இப்பதான் ஆவிக்குரிய மகளா இருக்கிற என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. ஆனால் எது ஆவிக்குரிய வாழ்வை? ஆவிக்குரிய விதத்தில் நடப்பதென்றால் என்ன என்றை குறித்து சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், இனி நாலாவது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடவுங்கள். அப்படின்னா ஆவியின்படி நடக்கிறது எப்படிங்க? ஆவிக்கேற்றபடி நடப்பதென்றால் என்ன? எப்படி நான் ஒரு ஆவிக்குரிய மகளாக மகனாக நான் நடப்பதுன்னு சொல்லும் பொழுது அஞ்சாவது வசனத்துல மிக தெளிவுபடுத்தி சொல்றார். என்ன சொல்ற பாருங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறார்கள். இந்த சிந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு விளந்த தமிழ், இப்படிப்பட்ட தமிழ் கொஞ்சம் நல்ல ஒரு எழுத்தின் வடிவத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையை கொஞ்சம் மேன்மையானதை எடுத்து சொன்னால் நமக்குள்ள போக மாட்டேன் சரியா. அதனால நான் இப்ப சொல்றேன், கவனிங்க, நமக்கு எண்ணங்கள் ஏராளமா வருது. நான் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது அவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் உட்காந்து ஒரு வருஷத்துக்கு 365 நாளும் ஓய்வு இல்லாமல் அவர் பாட்டி எழுதிட்டே இருந்தார்னு வைங்க, எத்தனை புத்தகம் வால்யூம் வருதோ அதை ஒரு மனுஷன் ஒரு நாளில் தன் எண்ணங்களில் அவ்வளோ வார்த்தைகள் எண்ணங்களாக வருதான் ஒரே நாள். ஒரு வருஷம் எழுத வேண்டியதை ஒரு நாள்லேயே எண்ணங்களில் வந்து வார்த்தையின்படி எண்ணங்கள் வார்த்தைகளாக வந்து அப்படியே குவிதான், பல வார்த்தைகள் வருது. அப்படின்னா அந்த எண்ணங்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எண்ணங்கள் வராத மனுஷனே இல்லை, எல்லாருக்கும் பலவிதமான எண்ணங்கள் வருது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சில எண்ணங்கள் உங்கள் யோசனையாக மாறுகிறது, அதை நீங்கள் சிந்திக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஞானசரணம் பெற்றுட்டீங்க, சபைக்கு வந்திருக்கீங்க, ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சூழ்நிலைகள், இப்பொழுது கண்களால் பார்க்கிற காரியம் அல்லது நீங்கள் காதினாலே கேட்கிற இந்த செய்தி, இவைகளெல்லாம் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி எண்ணங்களை கொடுக்கிறது. பிறகு நம்ம அந்த எண்ணங்களை சிலவற்றை நாம் யோசிக்க தொடங்குகிறோம். நல்லா கவனி. அப்ப ஆவிக்குரியவர்கள் என்றால் நீங்கள் மாம்சத்தின்படி யோசிக்காமல் அல்லது கண்ணால பார்த்து காதால கேட்டு இதுதான் உண்மை என்று சூழ்நிலையின் அடிப்படையிலே நீங்கள் யோசிக்காமல், தேவன் அந்த சூழ்நிலை மத்தியிலே நமக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுத்திருக்கிறாரோ அந்த வார்த்தையை நீங்கள் யோசிப்பீர்களானால், உதாரணத்துக்கு பார்த்தா நான் உங்களுக்கு சொன்னேன், ஆபிரகாம் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும் பொழுது சாராளுடைய கற்பம் செத்து போன இந்த நிலைமையிலே குழந்தை பெறலாம் என்றால் அதை நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லாத பட்சத்திலே தேவன் சொன்னார், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இப்போ ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, மாம்சத்தின்படி யோசிக்காமல் தேவன் சொன்ன வார்த்தையை குறித்து ரோமர் 4 அதிகாரம், இதெல்லாம் இருக்கிற புத்தகத்தில் ரொம்ப எக்ஸலண்டான ஒரு புத்தகம் ரோமருக்கு எழுத நிறுவம், இதோடைய கண்டினியூவேஷன் ஒவ்வொரு சாப்டரா சொல்லிட்டே வர்றார். அது சொல்லும்போது சொல்றாரு, தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதை எண்ணாமல், எல்லாம் சொல்லுங்கள் எண்ணாமல், இன்னொருத்த சொல்லுங்க, நம்மளாம் மேலோட்டமா படிக்கிறோம் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இங்க யாராவது 100 வயசு இருக்கீங்களா? கிடையாது. இந்த 100 வயசான ஒரு மனுஷனை நிறுத்தி இவருக்கு குழந்தை பிறக்குமான்னு கேட்டா நீங்க சிரிப்பீங்க. ஒரு 90 வயசு ஒரு பாட்டி அம்மாவை நிறுத்தி இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா சொன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஜபம் தேவையான்னு சொல்வீங்க. இந்த ரெண்டு பேரும்
நல்லா கவனிங்க, 100 வயதான ஒரு தாத்தா, 90 வயதான ஒரு பாட்டி இந்த கிழவனும் கிழவியும் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் தன்னுடைய மனைவி கர்ப்பம் செத்து போனதையும் கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் என்ன சொன்னாரோ அதையே அவர்கள் யோசித்தார்கள். என்ன யோசிச்சாங்க? வானத்தின் நட்சத்திரத்தை போல என் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி நம்ப முடியாத சூழ்நிலையும் கூட வேதம் சொல்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவன் என்று எண்ணி தேவனை துதித்து விசுவாசத்திலே அவர்கள் வல்லவர்களாய் மாறினார்கள். ஏது எழுதியிருக்குது? நீங்கள் ஆவிக்குரியவர்களா? இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பெற்றுக்கொள்வதற்கான நம்பலாம் அப்படின்னு பார்த்தா அதற்கேற்ற எந்த விதமான சாதகமான சூழ்நிலை இல்லாமல் போனாலும் ஆவிக்குரிய ஒரு மகளாயிருந்தால், ஆவிக்குரிய ஒரு மகனாயிருந்தால் தன்னுடைய மாம்சத்திலே ஏற்படுகிற உணர்ச்சிகளை தள்ளிவிட்டு கண்களால் பார்க்கிற காரியத்தை விட்டுவிட்டு அதற்கு மேலாக இந்த புத்தகத்திலே எங்களை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அதை அவர்கள் யோசித்து அதை தியானித்து அதை அவர்கள் பேசுவார்களானால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள். இப்பதான் நல்லாவே கையை தட்டும். ஏன் அப்படி கர்த்தர் யோசிக்க சொல்றார்? எதுக்கு சிந்திக்க சொல்றார்? ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே இருக்கிறான். எண்ணங்கள் எப்படின்னா, நமக்கு எண்ணங்கள் வந்து நம்முடைய இருதயத்துக்குள்ள போகுது. மைண்ட் இஸ் த கேட்வே ஆஃப் யுவர் ஹார்ட். இந்த இதயம் சொல்லும் போது நம்முடைய உடம்புக்குள்ள இருந்து ரத்தத்தை ஓட்ட வைக்கிறது, அது இல்லை, உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான மனுஷன் ஆவி. நம்முடைய மனதின் வழியாக அது உள்ளே போய் அதை நிறைய நிறைய நிறைய, இயேசுநாதர் சொன்னார், இதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். Abundance of the heart, the man speaketh. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்களுக்குள்ளே இந்த மாம்சத்திலே வாழ்ந்தாலும் கண்களிலே பார்க்கிற காரியம், காதினாலே கேட்கிற செய்தி, இதையே நீங்கள் யோசித்து யோசித்து நீங்கள் பேச பேச உங்களுடைய இருதயத்துக்குள்ளே உங்கள் நினைவு ஆயது மாறுகிறது. ஒரு இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ நீங்கள் அப்படி மாறுகிறீர்கள். அதோடு நின்றா பரவாயில்லையே, அதுதான் வேதம் சொல்லுகிறது. இருதயத்துக்குள் நிறையும் பொழுது அது வார்த்தையாக வெளியே வருகிறது. அப்படியானால் ஒரு மனுஷனுடைய வெளி தோற்றத்தை விட அவர் பேசும் வார்த்தை உண்மையான ஒரு தோற்றத்தை வெளியே கொண்டு வருகிறது. ஒரு மனுஷன் உயரமா இருக்கலாம், குள்ளமா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. ஆனா அவரை பத்தி ஜனங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவர் பேசுகிற என்னைக்கு வாயை திறந்து அவர் பேசுறாரோ அதை வச்சு அவரை குறித்த ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம் வருது. அவர் பொய் பேசுறவர், அவரை நம்ப முடியாது, அவர் கோபக்காரர். இப்படி ஒவ்வொன்றும் நீங்கள் எந்த விதமான வார்த்தைகளை வெளியே கொண்டு வருகிறீர்களோ அந்த வார்த்தைகள் உங்களை குறித்த ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துகிறது. ஆக இரண்டாவது பகுதியாக நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம், வார்த்தையினாலே எப்படி நாம் மறுரூபமாகிறோம். இவ்வளோ வாரமான உங்களுக்கு இந்த மனதை குறித்து பொதிச்சே வந்தேன். இப்போ அடுத்த காரியமா பார்க்க போறோம். எல்லாமே இங்கிருந்து தான் வருது, இதயத்திலிருந்து வருது. ஒரு மனம் நல்லதா கெட்டதா இயேசுநாதர் சொல்றாரு, அதை நீங்கள் எப்படி அறிவீர்கள்? அந்த கனி, அந்த மரத்தில் பழம் வருது பாருங்க, அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்ட பிறகுதான் அந்த மரம் நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியும். பலாப்பழம் மரங்கள் நிறைய இருக்கு, அதுலேயும் பலாப்பழங்குது, இதுலேயும் பலாப்பழங்குது. ஆனால் சில மரத்துடைய பழம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்போது அந்த மரம் நல்ல மரம்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி மாங்காய் மரம் இருக்குது, எல்லா மரத்துலையும் மாங்காய் காய்க்குது, சில மாங்காய் சாப்பிடவே முடியாது, அவ்வளோ புளிப்பாக இருக்கும். பார்க்கறது நல்லா வரப்போகுது மேங்கோ சீசன். அப்போ அந்த மரம் நல்லதுன்னு எப்படி சொல்கிறோன்னா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய பழத்தை சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடியது மாங்காய் மரம்னா ரொம்ப கம்மி. இங்கே இங்கே இந்த ஏரியாவில் நான் பார்த்தது முருங்கை மரம் நிறையா இருக்குது. வீடு தோட்டம் இருக்குதோ இல்லையோ, பிளாட்ஃபார்ம் ஓரமாக பார்த்தா எல்லா வீட்லேயும் ஒரு முருங்கை மரம் இருக்குதை நான் பார்த்தேன். சில முருங்கைக்காய் சாப்பிட்டீங்கன்னா கசகுது. சில முருங்கை மரம் அது இருக்கிற காய் நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ அந்த மரம் நல்ல மரம் எப்படி சொல்கிறோம்னா, சில பேர் வெட்டி போட்டுறாங்க மரத்தை, கேட்டால் என்னன்னு கேட்டால் அது காய் வருதா, காய் வருதா, நல்லா இல்லை அப்படின்னு வெட்டிடுறான். அப்படின்னா அதோடைய கனியை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம், தீர்மானிக்கிறோம். அப்போ இயேசுநாதர் சொல்கிறாரு, இதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள்,
நீ ஒரு மனுஷன் யார், நீங்கள் யார் என்பதை இந்த உலகம் பார்க்கணும்னா நீங்கள் வெளியே போட்டிருக்கிற தோற்றங்கள் அல்ல. நாம் உடைகள் மாற்றுவதோ அல்லது ஏதோ விதமான சில அடையாளங்களை ஏற்படுத்துகிறதல்ல, அது மதங்கள். ஆனால் ஆவிக்குரிய ஒரு மகள் என்று சொல்லும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய நினைவுகள் தேவனுடைய எண்ணங்களாக மாற்றி அவைகளை உன் உள்ளத்திலே இதயத்திலே நிறைக்க நிறைக்க, இதயத்தின் நிறைவினால் நிறைந்து கஷ்டமான சூழ்நிலையிலே பிரச்சனையின் மத்தியிலே விசுவாசி சூழ்நிலையை பேசாம அதுக்கு எதிராக வேறொரு காரியத்தை பேசுகிறான். அவன் சொல்லுகிறான், இந்த மலையம் மாத்திரம், இந்த மலையம் மாத்திரம், இந்த பிரச்சனையம் மாத்திரம், இந்த சூழ்நிலைகளையும் மாத்திரம். அவர்களுக்கு தெரிகிறது தாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். இதை அறிந்து அவங்க பேசுற வார்த்தையிலே அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ உங்க வாயின் வார்த்தைகள் ஜீவனையும் கொடுக்கும் மரணத்தையும் கொடுக்கும். நீதிமொழி 18 சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. 18:20-21, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதறுகளின் விளைவினாலே அவனவன் திருப்தியாமான், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். இப்ப நம்ம ஒன்று பார்த்தோம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அதே காரியத்தை வாயில் கவனிங்க. இந்த மரணம் ஜீவன் வரும்போதெல்லாம் கவனிக்கணும். ரெடிலியா சொல்லுவாங்க, நல்லா கவனிக்கணும். இந்த புத்தகத்தை நீங்க நல்லா கவனிச்சா உங்க வாழ்வை மேன்மைப்படுத்திடும். பொண்ணை விட வெள்ளியை விட இது ரொம்ப விலையேற பெற்றது. இந்த புத்தகத்துல வார்த்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க பாலைவனம் மாதிரி இருந்தா கூட சரி, அந்த இடம் பூத்து குலுங்கிடும். இதுதான் நமக்கு. ரெடிலியா சொல்லுமே, இந்த வசனம் ரொம்ப பாக்கியமானது. அநேக 1000 பொன்வெள்ளியை விட மேலானது இது. பேதைய ஞானமான மாற்றம், இருளை வெளிச்சமாக்கிடும், குறைவுகளை நிறைவாக்கிடும். இந்த வார்த்தையை தேடி இதில் என்ன எழுதியிருக்கிறது கண்டுபிடித்தால், வேதம் சொல்கிறது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அல்லேலூயா. அப்போ நீதிமொழி 18:21 சொல்றாரு, மரணமும் ஜீவனும் உங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப அதிகாரம் வித் இன் யுவர் செல்ஃப், உங்களுக்குள்ள. இப்ப உங்க கையில சில காரியம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற பிறகு என்னன்னா அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸ் பிடிக்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணா எனக்கு நல்லா ஆயிடுவேன். ஜெபம் பண்ணிக்க வேணான்னு சொல்லல, ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு இருக்கிற அந்த காரியத்துக்கு நம்ம தான் பொறுப்பெடுத்தாகணும். கர்த்தர் சொல்றாரு, என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டுட்டியோ யாரோ ஒருவரால் நீ வந்து அவர் ஜெபம் பண்ணாரு இவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லாம நீ நான் நல்லவர் என்பதை நீ ருசிக்கணும், நீங்க அனுபவிக்கணும். என்னைக்கு இவரை நம்பி அடைக்கலமா ஓடி வந்துட்டீங்களோ, இவருடைய வார்த்தையை நல்லா கவனிச்சு கேட்டுட்டீங்கன்னா, நான் சொல்றேன் இந்த வார்த்தையை ருசிக்க ருசிக்க நீங்க சொல்லுவீங்க, நான் சொல்ல வேணாம், கர்த்தர் நல்லவர் நீங்க ருசிப்பீங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி போதிக்கும் போது என்ன நினைக்கிறாங்க, சில பேர் சொல்லி கொடுத்துடுறாங்க, அந்த பாஸ்டர் இப்படிதான் வசனத்தை எடுத்து பைபிள் எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதெல்லாம் தேவை கிடையாது, அதெல்லாம் படிச்சவங்களுக்கு என்பாரு, இதெல்லாம் தேவை கிடையாது. வந்தமா ஆவியானவர் நடத்துற பிரகாரம் 4 வார்த்தை வெளிப்பாட நான் பேசுவேன், அதோட முடிஞ்சிருச்சுன்றாங்க. நல்லா கவனிங்க, வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியமும் நீங்க நிருபங்களை கூட எடுத்துங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமர், எபேசியர், பிலிப்பிரிக்கன் நிருபம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாள் இந்த சபைகளுக்கு விசுவாசிகளுக்கு எழுந்த கடிதம். அவங்கெல்லாம் யாரு? இப்ப எபேசிய சபையில் இருந்தவங்க யாரு, பிலிப்பே சபையில் இருந்தவங்க யாரு? பார்த்தீங்கன்னா அவங்கள் வந்து ஒரு அடிமைகள், நிறைய பேர் அடிமைகள். யூதேயாவிலிருந்து வந்தவர்கள், ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் தேவனுடைய காரியத்தை குறித்து அறிந்தவர்கள். ஆனா மற்ற ஜனங்க மெஜாரிட்டி அந்த சபையில யார் இருந்தான் பாத்தீங்கன்னா, புறஜாதிகள், அதுல அடிமைகள், ரொம்ப ரொம்ப படிக்காத ஜனங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தான் இந்த பைபிள்ல நிருபங்கள் புதிய ஏற்பாடுல 3 ஒரு பகுதி பவுலால எழுதப்பட்டுச்சு. அப்ப ஒரு காரியம் விளங்குது, படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல, உள்ளத்துல தாகம் இருந்தா போதிக்கிற மனுஷனுக்கும் கேட்கிற உங்களுக்கும் நடுவே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நல்லா கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும்.
ஆர்வம் இருந்தா நல்லா புரியும். குடும்பம் முன்னேறணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும், நான் தோத்து போகக்கூடாது, எனக்கு வெற்றி வேணும் நினைச்சு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லா வார்த்தையும் உங்களுக்கு புரியும். ஏன்னா இருக்கிறத புரியதில் ரொம்ப சுலபமானதுன்னா வேத புத்தகம். காரணம் என்னன்னா ஒரு மனுஷன் போதிக்கல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். நல்ல கைகளை தட்டி தேவனை துதிப்போம். அப்ப வேதம் சொல்லும் மரணமும் ஜீவனும் உங்களுக்குள்ளே இருக்குது. இப்ப நீங்க நல்லா வாழ போறதும், அதாவது இப்படி சொல்லலாம், சாபமும் ஆசீர்வாதமும் நன்மையும் தீமையும் மரணமும் ஜீவனும் எங்க இருந்து வருதுன்னா உங்க வாயிலிருந்தே வருது. நீதிமொழி 15:4 ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அங்க ஒரு ஜீவ விருட்சத்தை வச்சிருந்தார். அவர் சொன்னார், நன்மை தீமை அறியும் கனியை புசிக்காத, இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசி. இப்ப வேதம் சொல்கிறது மறுபடியும் பிறந்த நீங்கள் அதே காரியத்தை கர்த்தர் சொல்றார், உங்கள் வாழ்க்கை உயர்ந்து நீங்கள் மேன்மை அடைந்து உயர்ந்து வர வேண்டுமானால் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் நாவு உதடு வாய் இது மூணும் நீங்க பாத்தீங்கன்னா நீதிமொழியில மாத்திரம் 150 தடவைக்கு மேல அதிகம் இருக்கு. உன் எல்லையை விரிவாக்கு, உன் கயிறு